ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் ஸோ இந்த 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 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷனில் ஸோ ட்ரீம் லெவன் இசிஎஸ் டி டென் லீக் எஸ்டி ஹாலன் இது டுவெல் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரடிக்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் எந்தெந்த அணி இரண்டு அணிகளை இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறப்போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்குறோம் இஜெட் என் சிசி வர்சஸ் பிஓசிசி ஸோ இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக த்ரீ மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ மேட்சஸ்ஸுமே ரெண்டு அணியுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டனையுமே சூப்பராக ப்ளே பண்ணி டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க டூ ஒன் மேட்ச் லவ் லூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு அணிகளுமே ஸோ பக்கம் ரெண்டு டீமுமே நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் ஸோ இந்த ப்ரீவியஸாக எந்தளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பெர்ஃபார்ம வச்சு தான் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளேர்ஸ்லேருந்து நம்ம எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம எடுக்கலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது அதன்படி நம்ம பிளேர்ஸ் எடுத்துட்டு நம்ம டீம் லெவலில் பிக் பண்ணி பிளேஸ் போட்டோம் அப்படின்னா கிராண்டிக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இது ஒரு அட்லீஸ்ட் த்ரீ பிளேர்ஸ் நீங்கள் வந்து லீஸ்ட்டு பிக்கில் உள்ள பிளேர்ஸ் எடுங்க ஸோ அந்த லீஸ்ட்டு பிக்கை எடுத்த நம்ம பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம கிராண்ட்லிக்கு வின் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு த்ரீ ப்ளேர்ஸ் அதுக்கெல்லாம் லீவ் பண்ணியிருப்போம் ஹை லெவல் பிக்கில் ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஹை கிராண்ட்லீக்கில் வின் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற நம்ம டீம் நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம் ஸோ அதை எப்படி நம்ம எல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இரண்டு அணிகளும் ப்ரீவியஸாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த மேட்சுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இரண்டு டீம் வந்து ப்ளே பண்ணி எந்தளவுக்கு ப்ளே பண்ணி வின் அந்த வின் வின் பண்ண மேட்சுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஜிட் அண்ட் வந்து ஒரு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணி ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் தேர்ட்டி ஃபை தேர்ட்டி த்ரீ ரன்ஸு ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் சூப்பர் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பட் எயிட்டி நைன் ரென்னு தான் பட் இந்த மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்சில் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க பட் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எஜிடன் சிசி ஸோ இந்த மேட்ச் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணிருக்காங்க சூப்பராக ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ எஜிடன் சிசி வந்து எல்லா த்ரீ மேட்சஸுமே ஃபஸ்ட் பேட்டிங் தான் பட் டூ மேட்சஸ் பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓசிசி இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சூப்பர்வா இந்த மேட்ச் சிக்ஸ் சிக்ஸ்த் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி சூப்பர்வாக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க பட் மேட்ச்சை லூஸ் பண்ணியிருக்காங்க லூஸ் பண்ணிட்டாங்க பட்டு இது மேட்ச் டென்த் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து செகண்ட் பேட் பண்ணி சூப்பர்வாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் பேட் பண்ணி சூப்பர்வாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும் நம்ம பி ஓசி டீமு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பக்காவாக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு அணிகளும் ப்ரீவீயஸ் மேட்சில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பிசிசி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி டீம் எந்த அளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம் ஸோ ஏ பட்டு சூப்பர் பிளே பண்ணி டுவெண்ட்டி நைன் ரன் எடுத்துருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓ மெஹமூத் தேர்ட்டி ஃபைவ் ரன்னு ஸோ ஏ மெஹமூத் வந்து பார்த்திங்கன்னா டூ ரன் எம் பட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ரன் பஜீந்தர் சிங் வந்து பி சிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் ஸோ உங்கள் பக்காவும் எல்லோரும் நல்லா பேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டூ ப்ளேயர்ஸ் சூப் ஓப்பன் பேட்ஸ்மன் சூப்பராக ப்ளே பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இதான் உங்களுடைய பே பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய இந்த டீம்னுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கடுத்து ஒசாமா மெஹமூத் ஸோ இவர் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ரன் எடுத்திருக்காரு ஒரு விக்கெட் ஸோ இப்படி பிளேயர்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேப்டன் சாய்ஸில் பிக் பண்ணணும் கேப்டன் சாய்ஸாக கொடுக்கணும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பண்ணுறாரு டூ ஹவர்ஸ் பவுலிங் பண்ணுறாரு ஸோ ஓப்பனில் பேட் பண்றாரு மெஹமத் ஸோ இவர் வந்து நம்ம கேப்டனாக நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மெஹமத் இவர் வந்து விக்கெட் எது எடுக்கல ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திக் பட்டு சித்திக் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சூப்பர் பிளேர் ப்ளே பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு அது பலிந்தர் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ விக்கெட் பாருங்கள் பலிந்தர் சிங் வந்து அதாவது செகண்ட் ஹவுனாக பேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா கேப்டனாக சூஸ் பண்ணலாம் ஸோ கேப்டன் அல்லது விசி இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் விசியாக சூஸ் பண்ணலாம் சூப்பர்பாக ப்ளே பண்ணி த்ரீ விக்கெட்ஸ் ப்ளஸ் பதினோரு ரன்னு எடுத்திருக்காரு சூப்பர்பான பிளேயருங்க ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் மேட்ச்சை பார்த்தலாம் இவங்க அண்ணா நெக்ஸ்ட் மேட்சினுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எயிட்டி டூ தான் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேகமத்து சூப்பராக ப்ளே பண்ணி டுவெண்ட்டி செவன் ரன் கண்டினியூவாக சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு சாரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ரன் அதுக்காக மேகமூத்து ஃபோர்டீன் ரன் அதுக்கடுத்து அகமது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சூப்பர் ஓவர் பே பண்ணி நல்லா இருந்து எடுத்திருக்காங்க ஸோ இது மூலிதான் வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இதில் பக்காவாக ப்ளே பண்ணியிருக்கிறது அகமது மேகமத் ஸோ இவர் மேகமத்து தொடர்ச்சி அண்டமச்சு சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காரு பேட்டிங்கில் ஸோ இதில் அவங்களுடைய பவனிங் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் பார்த்திங்கன்னா விக்கெட்டில் எடுக்க எடுக்கல எஸ் முகமது பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அது ஒசா முகமது ஸோ ஒரு விகெட் எடுத்துருக்காரு பாருங்கள் ஸோ இவர் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் எடுத்திருக்காரு ஒரு விகெட் எடுத்துக்காரு சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காரு இருக்கார் ஸோ இவருந்து அதனால் நம்ம என்ன செய்கிறோம் கேப்டன் சாய்ஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் பட்டு சித்தி பட்டு ஸோ விக்கெட் அதை எடுக்கல ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலி டூ விக்கெட் எடுத்துக்கார் சூப்பராக ப்ளே பண்ணி ஸோ ஒரு டூ விக்கெட் எடுத்துக்கார் ஸோ பார்த்துங்க ஸோ அதே சமயத்தில் ஒரு ஓப்பன் பேட்டிங் பண்ணியிருக்காரு சாலிட் ஸோ பார்த்துங்க ஸோ இப்படி பிளேயர்ஸை நம்ம விசி வைஸ் கேப்டன் இங்கே கொடுக்கலாம் ஸோ கிராண்ட்லீக்கில் கொடுக்கலாம் ஸோ பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஓசி நெக்ஸ்ட்டு தேர்ட் மேட்ச் உங்களுடைய தெ இந்த மேட்சி வின் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சி ப்ளே பேடிக்கு பாருங்க ஸோ மேகமத் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லா மேட்சில் ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் குறையாமல் பார்க்காவோம் இதில் நைன்டி ரன் எடுத்துருக்காரு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்வரி எயிட் ரன்னு சாலி டூ ரன் ஸோ மேகமத் ஆசாத் முகமது சூப்பராக ப்ளே பண்ணி ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி டூ ரன்னு அகமது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பூ பண்ணி ஃபார்ட்டி ஃபோர் ரன் சூப்பராக பக்காவான பேட்டிங் சூப்பராக நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களோட இந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்துக்கார் சிக்கந்தர் ஒரு விக்கெட் எடுத்துக்காரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க பட்டு டூ விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ ஹசாம் முகமது ஒரு விக்கெட் எடுத்துக்கார் இவர் சூ கண்டினியூவாக பேட்டிங் சூப்பராக பண்ணுறாரு ஸோ விக்கெட்டும் தொடர்ச்சி அவர் எல்லா பவுலிங் பண்ண எல்லா மேட்சுமே விக்கெட்டும் தொடர்ச்சி எடுத்திருக்காரு ஸோ இவர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் கேப்டனாக விசியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஓகே இதான் ஸோ இதான் பி ஓசி டீமுடைய பவுலிங் அண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஜிட் அண்ட் சிசி டீம்னுடைய பேட்டிங் பெர்ஃபாமன்ஸ் பார்த்துலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நசீர் சூப்பராக ப்ளே பண்ணி டுவெண்ட்டி செவன் ரன் நசீர் ஃபோர்டீன் ரன் ஸோ அதுக்கடுத்து அகமத் ஃபோர்டீன் ரன் துபாய் டுவெண்ட்டி ரன் இவங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க ஸோ இதெல்லாம் நல்லா நல்லா ஓரளவு பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே நல்லா ப்ளேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளேஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நசீர் வந்து விக்கெட் எது எடுக்கல பட் நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு நசீர் வந்து விக்கெட் எது எடுக்கல ஓரளவு சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு ஸோ லெவன் டன்னு தான் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ ஜோசப் வந்து சூப்பர்ப்பாக ப்ளே பண்ணி ஃபோர் விக்கெட் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் அகைன் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேப்டனோ விசியோ நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த திரும்ப அந்த மேட்ச் திரும்ப அந்த மாதிரி ஃபோர் விக்கெட் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா என் கான் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஹுசைன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அகமது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு டின்னு வந்து ஒரு டூ விக்கெட் எடுத்துக்காரு ஸோ பார்த்துங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எஜெண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துலாம் ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் எந்த அளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நசீர் வந்து இப்போ பக்காவது தொடர்ச்சியாக இப்போ பேட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ நல்ல அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸை பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பவுலிங் பெர்ஃபாமன்ஸு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் இதை இதனை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக பௌலிங் பண்ணிடுது ஸோ டூ விக்கெட் எடுத்துக்கிறார் ஜோசப் ஸோ ஹசப் டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ நசீர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு டின்னு விக்கெட் எது எடுக்கல ஸோ ஹுசைன் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இதை அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் சூப்பர்பாக பெயிட் பாருங்க ஸோ நசீர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஸோ எல்லா மேட்சும் பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு ப்ளே பண்ணி எஃப் நசீர் அது மாதிரி ஏ நசீர் செவன்டீன் ரன்னு அகமது டுவெண்ட்டி டூ ரன்னு காவாஜார் டுவெண்ட்டி ஃபோர் ரன் ஸோ மற்ற பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரூபராக பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ இதான் அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த மீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பௌலிங் பெர்ஃபார்மன்ஸு பக்கம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னு சூப்பராக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி ஸோ டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ நசீர் எஃப் நசீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம கேப்டன் வாய்ஸ் கேப்டன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேப்டன் விசி யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் பவுலிங் பண்ணுறேன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு ஸோ அது பாருங்கள் ஓப்பன் பேட்ஸ்மேன் அண்ட் ஓப்பன் பவுடர் ஸோ அது மாதிரி டாரின் விக்கெட் எது எடுக்கல ஜோசப் ஒரு விக்கெட் சூப்பர் ஓவர் பெட் பண்ணி எடுத்துருக்காரு ஸோ அது மாதிரி நசீர் டூ விக்கெட் எஸ் நசீர் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் விசி யூஸ் பண்ணலாம் ஸோ ஏன்னா பவுலிங் பண்ணி டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேரளிக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இதான் இரண்டு டீம்னுடைய பிளேயிங் பெர்ஃபாமன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீம் லெவன் ப்ளிக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டீம் பிக் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து சும ஸ்மால் லீக் டீம் பார்த்துலாம் கிராண்ட் லீக் டீம் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் லீக் டீம் பார்த்துருவோம் இதில் ஒரே ஒரு டீம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த டீம் வந்து பார்த்தலாம் ஸோ இது வந்து நம்ம பொதுவாக ரெண்டு டீமுக்கும் இப்போது காமனாக தான் எடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நசீர் ஜோசப் ஸோ இங்கே கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் நம்ம எப்படி பிக் பண்ணோம் அப்படின்ற வச்சு நம்ம ஸ்டார்டிங் வந்து விக்கெட் கீப்பர் ஒதுசில் பார்த்துலாம் ஸோ விக்கெட் கீப்பரில் பெஸ்ட்டாக பிக்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஸோ அகம் வந்து ஸோ அதனால் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் லீஸ்ட் பிக்கில் பிளே பண்ணால் லக்கராசு ஸோ அல்லது ஸோ மற்ற இந்த இந்த டூ பிளேஸில் நம்ம லீஸ்ட் பிக் நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம் ஸோ லீஸ்ட் பிக் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இவர்தான் நம்ம கிரேண்டிகளை பிக் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நசீர் சூப்பர் ஏ நசீர் சரி மேகுமுது சரி சூப்பர்பாக பக்காவான ப்ளே பண்ணியிருக்காங்க ஏ முகமது நசீர் எல்லாமே எல்லாம் பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அங்கே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணி சூப்பராக விளையாட்டுருக்காரு ஸோ அவரை நீங்கள் தேவைப்பட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் சஜித் ஒரு செவன்ட்டி ஒன் ரன் எடுத்திருக்காரு அம்மா அகமது வந்து ஸோ லோவர் பெயிண்டிங் தான் பட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்த்துங்க அவரை நீங்கள் தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் ஸோ அங்கே கொடுத்தா ஸோ இதான் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எல் துபை அவரும் ஒரு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதனால் நம்ம வேறு ரிஸ்கி பிக்கில் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி ரிஸ்கி பிக்கில் வேறு எடுத்துருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரௌண்டர் ஸோ ஆல்ரௌண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எஃப் நசீத் சூப்பர்பான ஒரு ஆல்ரவுருங்க இப்போ ஓப்பன் பேட் பண்ணுறாரு பக்காவான பவுலர் நல்ல பேட்டிங் நல்ல பவர் இவர் வந்து நம்ம கேப்டன் சாய்ஸ்க்கு சூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து ஓ மிகுமது சரி இவரும் சூப்பர்பாக ப்ளே பண்ணி நல்லா நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார் ஸோ இவரையும் நம்ம விசி அல்லது நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணலாம் ஸோ அது அதுக்கடுத்து நம்ம ரெஸ்கி பீக்கில் எஸ் முகமது எடுத்துருக்கோம் ஸோ வேறு பிளேயர் நீங்கள் ரெஸ்கி பிளேஸில் மற்ற எந்த பிளேஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ஹுசைன் எடுக்கலாம் சிக்கந்தர் எடுக்கலாம் ஸோ அந்த பி சிங்கும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ பாருங்கள் லீஸ்ட் பீக்கில் இவ்வளோ ஹை பிக்காக இருக்கலாம் நான் விட்டுருக்கோம் ஸோ நம்ம எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சித்திக் பட்டு டின் பேர் எடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் இவர் சூப்பர்பான பிளேயருங்க இவருக்கு நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸை கொடுக்கலாம் கேப்டன் வந்து விசி கொடுக்கலாம் பண்ணலாம் சூப்பர்பான பிளேயர் ஸோ ஒரு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரானிக் டீமுக்கான டீமு ஸோ இந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம கேப்டன் யார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஜோசப் கொடுத்துருக்கோம் ஜோசப்புக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ விசி வந்து நம்ம நெ நெசியர் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துங்க இவர் அதாவது ஒரு எஃப்னேசி ஓப்பன் பேட்ஸ்மேன் வந்து நீங்கள் அதனால ஹை லெவலில் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பட் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கிராண்ட் லீக்னால நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் சப்போஸ் வந்து இவரே கேப்டன் கொடுக்கலாம் ஸோ இவரை கேப்டன் கொடுத்து நீங்கள் இவரை வைஸ் கேப்டன் கூட கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸு இவரை எடுக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து ஸ்மால் லீக் டீம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்டன் சாய்ஸ் எடுங்க ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து இங்கே நீங்கள் போனாலும் நீங்கள் ஒரு கே நீங்கள் வந்து ஜோசப் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஸ்மால் மாலிக்லேயே கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேப்டன் சாய்ஸ் நீங்கள் யாரையெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லிடறேன் பார்த்துங்க ஸோ நான் அசீர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓ முகமது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் கேப்டனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து இதுதான் முக்கியமான இவங்க முக்கியமான பிளேயர் ஸோ அதுக்கடுத்து ஏ நசீர் ஸோ சம்டைம் அவரும் பவுலிங் பண்ணுறாரு ஸோ அவரை நீங்கள் கேப்டன் ஜாய்ஸ் ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணலாம் ஸோ இதை பார்த்துங்க ஸோ நீங்கள் மேக்சிமம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸில் ட்ரை பண்ணுறது நல்லது பெஸ்ட்டு ஏன்னா டி டென் லீகை பொறுத்தளவு தான் ஸோ நீங்கள் வந்து நசீர் இப்போ சூப்பரான பிளேயர் ஸோ அவங்க தான் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அவரை நீங்கள் வந்து கேப்டனை வச்சுட்டு விசியில் வந்து வேணால் நம்ம லீஸ்ட்டு பிக்ல அந்த மாதிரி ஜோசப் டின்னு இந்த மாதிரி மாற்றி நம்ம பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கேப்டன் சாய்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஸோ கேப்டன் சாய்ஸு கண்டிப்பாக ஜோசப்பு இப்போ முகமது பசித் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் எடுங்க ஸோ பார்த்துங்க டின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு எடுக்கலாம் ஸோ இவ்வளோ பக்காவாக சூப்பர்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட்டிங் பவுலர் நம்ம சித்தி கூட சம்டைம் நீங்கள் வந்து விசி கூட கொடுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து விசி வந்து மேக்ஸிமம் பவுலர்ஸில் கொடுங்க இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸில் எடுங்க ஸோ பேட்ஸ்மெனில் கொஞ்சம் ரிஸ்கி நீங்கள் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா ரிஸ்கியே தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பேட்டிங்கில் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா நசீரை வந்து விசி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம யாரும் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஃப் நசீர் வந்து வைஸ் கேப்டனாகவும் ஸோ சோசப்பாக நம்ம கேப்டனாகவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்மளுடைய கிராண்ட்லீக் டீம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ மற்ற நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து ஃபோர் மாற்றிக்கலாம் அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது சிசியில் நம்ம ஒரு சிக்ஸ் பிளேஸ் எடுத்திருக்கோம் ஸோ ஃபோர் அதாவது சிக்ஸ் அதாவது சிக்ஸ் அந்த எடுத்துருக்கோம் சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைவ் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா செவனிஸ்ட் ஃபோராக மாற்றிக்கலாம் செவன் ஈஸ்ட்டு ஃபோராக ஏதாவது ஒரு பிளேரஸை பிளேயர்ஸை நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எஜெட்டன் சி சீஸில் ஒரு டி பிளேர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி செவன் ஈஸ்ட்டு ஃபோர் ப்ளே பண்ணலாம் பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கிராண்ட்லீக் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் செட் பண்ணும்போது டூ டைப் ஆஃப் டீம் நீங்கள் செட் பண்ணலாம் அதாவது என்ன அப்படின்னா இஜிடன் சிசிக்கு ஃபேவராக ஒரு டீம் செட் பண்ணுங்கள் அது மாதிரி சிசிக்கு ஃபேவராக ஒரு டீம் செட் பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி ஒரு டூ டீம் ஃபோர் டீம் செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நம்ம கிராண்ட்லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம சொன்ன இந்த கேப்ர்ட் சாய்ஸ்க்குள்ள நீங்கள் ரைஃபிள் பாருங்கள் கண்டிப்பாக கிராண்ட்லீக்கு வின் பண்ண முடியும் ஸோ இதுதான் நம்ம நம்மளுடைய கிராண்ட் லீக் ஸோ ஸ்மால் லீக் டீமை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் ஸோ இது இந்த டீம்லேயே நீங்கள் கிராண்ட் லீக் டீம் அப்படியே மாற்றிக்கலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ கேப்டன் சைஸ் மட்டும் நீங்கள் வந்து மாற்றுங்க இதே நீங்கள் வந்து கிராண்டிக்கும் ஸ்மால் லீக்கும் கொடுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேப்டன் சைஸ் மட்டும் செஸ்ட் நீங்கள் மாற்றிங்க அவ்வளோதான் ஸோ இவரை வந்து நீங்கள் கேப்டன் கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் சரி சூப்பராக ப்ளே பண்ணுறாரு இவரை கண்டிப்பாக நீங்கள் வந்து சுமால் லீக் கேப்டன் கொடுங்க ஸோ விசி வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது கைர் அதிகமாக அவங்கள தான் கொடுத்துருக்காங்க விசியில் ஸோ நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் இவரே விசியை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ சோசப் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் கூட ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் விசி நீங்கள் வேரியஸ் பிளேஸை யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ சுமாலிக்கு பொறுத்தவரை அப்படி தான் நீங்கள் ஃபோர் பிளேஸ் த்ரீ பிளேஸ்லாம் ஆடக்கூடிய ஹெட் டு கெட்டு இந்த மாதிரி ஹெட் டு கட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஓ மெகும்போதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேருமே சூப்பர்பான பிளேயர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டன் விசியில் சப்போஸ் நீங்கள் ரெஸ்க் எடுத்து பிக் பண்ணுறது அப்படின்னா ஜோசப் இந்த மாதிரி நீங்கள் பவுலஸில் விசி நீங்கள் எடுத்து பிக் பண்ணி நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணலாம் ஸோ அதே கிரான் லீக் அப்படின்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் அப்படின்னா நீங்கள் பவுலர்ஸில் வந்து கேப்டனாக கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி நம்ம கிரான் லீக் வின் பண்ணலாம் ஸோ இதான் நம்ம கிரான் லீக் டீம்னுடைய ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஃபைனல் அப்டேட்டை வந்து நம்ம டோ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவோம் ஸோ டெலகிராம் சேனலில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து டெலகிராம் சேனலில் நம்ம அந்த வின்னிங் ஐடியாஸ் பற்றி நம்ம கிராண்டிக்கு வின்னிங் ஐடியாஸ் சொல்லிட்டு வின்னிங் டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் பார்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துங்க ஸோ சும்மா நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ ஃபுல் வீடியோஸும் பாருங்கள் எப்பவுமே நம்ம பண்ண நம்ம ப்ளே ஒரு மேட்ச் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க கிராண்ட்லிக்கு வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு டீம் எடுத்து க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணால் தான் கண்டிப்பாக கிரான்ண்ட்லிக்கு வின் பண்ண முடியும் என்னுடைய மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா வின் பண்ண முடியுமா அப்படின்னா சொல்ல வின் பண்ண முடியாது கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு ப்ளே பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் கேப்டன் சைஸ் நம்ம எல்லாமே ஐடியாஸ் கொடுத்துட்டோம் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கிரானிக் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராண்டிக்கு வின் பண்ண முடியும் ஸோ ஓகே வணக்கம் நன்றி நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்